ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பூசணிக்காய் பொரியல் தான். இது ரொம்பவே சத்தான ஒரு காய், விட்டமின் மினரல்ஸ் இதில் நிறையவே இருக்குது. டயட்லேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வாங்க பார்க்கலாம். நம்ம 2 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கடுகு உளுத்தம்பருப்பு 1 கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பொருசாக கட் பண்ணால் ரொம்ப குழஞ்சி போயிடும். இது வேகிறதுக்கு வந்து நமக்கு 1-10 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான், சீக்கிரமே வெந்துடும். இந்த மாதிரி ஒரு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, 1/2 இன்ச் சைஸில். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது, நம்ம 50 ml தண்ணி மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதை மூடி போட்டு 1-7 நிமிஷம் அளவுக்கு வேக வைக்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இதில் நிறைய சேர்த்துறாதீங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாலே போதும், தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 1-7 நிமிஷம் ஆயிருக்குது, நல்லா வெந்திருக்குது, 3/4 வெந்துடுச்சு. இதை நல்லா கிளறி விட்டுட்டு 1-2 நிமிஷம் அளவுக்கு நம்ம வேக வைக்கலாம். இப்போ மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பூசணிக்காய். பாருங்கள், நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதில் இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒயிட் சுகர் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணியை பொறுத்த அளவு நம்ம வெல்லமோ சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்தாதான் இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் பூசணி வந்து நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது, நமக்கு இம்யூனிட்டி சிஸ்டத்தை நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே நல்ல ஒரு காய், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.